மறைக்கணும். அதுவும் இதே மாதிரிதான். இப்போ இந்த பிக்சர்ல என்னது, அந்த நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு மேலதான் அந்த ஹேரே வரும். அந்த ஒரு ஓவல் ஷேப் வச்சிருந்தோம்னா அதுக்கு மேல என்ன சார் ஆறு பார்க்கு தானே சொன்னீங்க, கூட கொஞ்சம் போத போகலாம், ஒண்ணும் இல்ல. இதுக்குள்ளே அந்த ஃபேஸ் வரும். அதுக்கப்புறமாட்டு என்னது, உதம் எடுத்தது இந்த காது வரைஞ்சிருங்க கண்டிப்பாட்டு. ரெண்டு சின்னதாட்டு காது கொஞ்சம் மேலே தள்ளி இங்க இருந்து என்னது இது இங்க ஹேரு. இப்ப இந்த இது ஏற்கனவே போட்டதுதான் இதுதான். கொஞ்சம் ஐலாஸ் ஏதாவது போட்டு விட்டுக்கலாம் அப்படி லைட்டா. சின்ன மூக்கு கண்டிப்பாட்ட என்னது, காதுல வளைய ஏதாவது போடுங்க, அப்பதான் கேள் மாதிரி இருக்கும். திரும்ப எங்கேன்னு ஜடம் கொஞ்சம் மிடிடலாம். லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு அப் டு த ஷோல்டர் லெவல். திரும்ப என்ன இதுல ரிப்பன் ரிப்பன் கண்டிப்பாட்டு ஷோல்டர் வந்து குட்டியாட்டு தான் போடணும், ரொம்ப பெருசாட்டு போடாதீங்க. சின்னதாட்டு போட்டாதான் சின்ன பசங்களோட இது வரும். அந்த பிக்சர்ல போட்டிருக்க படம் இந்த மாதிரி இருக்கு, நல்லா பண்ணனே. அது எப்படினாலும் நம்ம மாத்திக்கலாம், சிலிவ்னஸ் போட்டுனாலும் டக்குனு போட்டு விடலாம். ஈஸி. இதுல இருந்து எங்க இந்த பையனுக்கு ட்ரௌசர் எங்க வர வந்திருக்கு, அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கர்ட். திரும்ப இதுல இருந்து இது வர ஒரு டவுன் சைடு தோட் லைன் ஒரு லைன் போட்டு விட்டுருக்காங்க. திரும்ப இதுல இருந்து என்னது ஒரு டிக்ஸ். எவ்வளவு காண ட்ரெஸ் வச்சு கவர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க என்னது கை கால்லாம் வரைய வேண்டாம். திரும்ப இதுல இருந்து கால் எப்படிதான் வரும், இந்த மாடல்ல தான் வரும். இதுதான இதுல இருந்து இங்க இதுல இது கொஞ்சம் முன்கூட்டி நீங்க நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டின்னு என்னது ஷூ போடுறதுக்கு இதை அப்படி கனெக்ட் பண்ணுங்க. திரும்ப ஷூவோட உள்பக்கம் முதல்ல வரையணும். அடுத்து என்னது இதுல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா, இது வந்து சைடு வியூ இல்லைங்கிறதுனால ஃப்ரண்ட் வியூல என்னது லேசாட்டு ஸ்டார்டிங் ஆட்டு போட்டாலே போதும். கொஞ்சம் கொடுங்க இருக்குல்ல சைடு வியூ அப்படின்னா நல்லா இது தெரியும். இந்த மாதிரி வந்து இந்த கீழ்ஸ்லாம் இப்படி தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் இது என்னது ஃப்ரண்ட் வியூ, அதனால என்னது லேசாட்டு தெரிஞ்சாலே போதும் இருக்குல்ல. இல்லை லேசாட்டு ஒரு ஸ்லோ லைன் கீழே என்னது இந்த டோல்லாம் வர இடம் இங்கேருந்து இப்படி ஓவர்லேப் ஆகணும். இதை இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணிடும், அப்போ தான் என்னது முன்பக்கத்தில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் சாக்ஸ் போட்டு ரெண்டு ஸ்ட்ரைக்கில் போட்டுருந்தாங்க சிம்னாட்டு முடிஞ்சோம். அதே மாதிரி இங்கே இதில் கொஞ்சம் உள்ள போகுது நைன்டி நைன் இப்படி கொஞ்சம் நல்லா தடியாக இருந்து அந்த ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கான்னு பாருங்கள். கட்டக்கால் நெட்டக்கால் இதுல ஏதாவது டிசைன் ஏதாவது போடணும்னா போடலாம், நம்ம சாய்ஸ் தான்.
கை வரையதும் அதே தான். இந்த மாதிரி பப்பை வேணும் வைக்கலாம். கண்டிப்பாட்டு இந்த எல்போல இருந்தா எடுது பார்த்து கொஞ்சம் நேரம் வாட்ட அப்படி வரும். எவ்வளவு முடியுமோ வளைச்சு போட்டலாம். திரும்பையில மேகி இல்ல உருவி ஒண்ணுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைதே. ரொம்ப டீட்டெயிலாம் தேவையில்லை. இதுல ரெண்டு காலம் ஒரே சைஸ்ல இருக்கா அதை பாருங்க. மரம் ஏதாவது